அவசியப்படாது. நம்மளுடைய பிஜேபியோட சித்தாந்தம், நம்ம எம்பி எஸ்புன் சாமி செஞ்சுன்னு வேலை, நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி செஞ்சுங்கிற வேலை, மற்ற பிஜேபியோட கொள்கையை சித்தாந்தத்தால் நம்பி 35 வார்டு லீடரான திலீப், விஜய் பிரபு, விஜயகுமார், சுரேஷ், பிரபாகர் எல்லாரும் இன்னைக்கு பிஜேபியை நம்பி, பிஜேபி நம்ம லீடர்களை நம்பி இன்னைக்கு பார்ட்டி ஜாயின் ஆகிறாங்க. அவங்களுக்கு எல்லார் சார்பாகவும் கேஜிஎஃப் பிஜேபி சார்பாகவும் நான் அனந்த அனந்த தன்யவாதங்களும் சரி பார்ட்டிக்கு வெல்கம் பண்ணுறேன். பார்ப்பேன் எங்களுக்கு இந்தா பக்கில் வாங்கி சார் வாங்க ஆக்கி சார் ஒன்றும் மிஸ் பண்ண சார் வாங்க இப்படி வாங்க ஆ எஸ் அண்ணா வாங்க 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 இன்னொரு ஷால் கொடு கொடு ஷால் இந்த பாப்பா திலீப் சென்டருக்கு வா திலீப் சென்டருக்கு வா கொஞ்சம் அடே குரூப் போட்டோம் நான் எழுதினு வா அங்க இப்படி இப்படி கிராஸ் ஆகிட்டு போங்க கொஞ்சம் அடி போங்க சார் ஏ கொஞ்சம் அப்படி போப்பா அப்படி அப்படியே போன அப்படி போ புன நவரு மோகன் சார் ரிங் பண்ணி ஐயோ இங்க வரைக்கும் என்ன கூட்டணும் வந்த திலீப் சார் விஜயகுமார் சார் நம்ம சிட்டி பிரசிடென்ட் ஆன கமல் சார் ரூரல் பிரசிடென்ட் ஆன புஜன் இன்னொரு பெரிய தலைவர் ரூரல் தலைவரான நவீன் அண்ணா நாமினேட்டட் கவுன்சிலர் அனில் சார் பாண்டியன் சார் இன்னொரு சேர்மேன் ரகு சார் இன்னொரு நம்ம மெம்பர் ஆன ராஜனா சார் நயனா ரவி சார் விஜய் சார் நம்ம திலீப் சார் ஹரி சார் கார்பரேட்டர் சீனா சார் இங்கே சேர்க்கிற எல்லா தாய்மார்களுக்குமே என்னுடைய வணக்கம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு மன்னிப்பணும். எல்லா தாய்மார்களுக்கும் இது 3வது வாட்டி வந்திருக்குது இல்லைங்க திலீப் சார். நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தப்போ ஏதோ சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு போனோம். இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறோம், உங்கள் ஆசீர்வாதம் வேணும்ன்ட்டு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியும், லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் ஒரு அக்கா ட்ராமா பண்ணிச்சு, என்ன ட்ராமான்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அக்கானா எங்கள் அக்கா இல்லை, உங்களுக்கு எங்களுக்கு சேர்த்த அக்கா ரூபக்கா தான், கரெக்ட் இல்லைங்களா? ரூபக்கா ஃபஸ்ட்டு ஜெயிக்கினப்போ எனக்கு தாய்மார்களை நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற கேஜாஃப் தங்கவேல பிறந்த தாய்மார்கள் அவங்களுக்கு நான் எதுனா நல்லது பண்ணோம், எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு நல்லது பண்ணோன்ட்டு. நீங்கள் எல்லாம் இப்போது அக்காவை கேட்கணும். 27 வருஷத்துலேருந்து அவங்க அப்பா தானே எம்பியாக இருந்தது. இப்போ 27 வருஷத்துலேருந்து அவங்க அப்பா எம்பி ஆகிட்டு நம்ம மைனிங் ஏரியாவுக்கு இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குதுன்னு இதுக்கு யார் காரணக்கர்த்தர் ரூபாக்கான்ட்டு நீங்கள் எல்லாம் கேட்கணும். அந்த ஒரு பிரச்சனை வச்சுக்கின்னு இன்றைக்கி நான் தாய்மார்களுக்கு நான் நல்லது பண்ணுறேன்ட்டு வந்துட்டு டிசிசி பேங்க் எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட் வாட் லோன் கொடுத்தாரு, நான் கூட ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அக்காவுக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் லோன் கொடுத்தப்போ அக்கா என்ன பேச்சு கொடுத்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜெயிச்சா என்ன பண்ணுவான் சொல்லிச்சு அக்கா? ஆமாம் கரெக்ட் இல்லைங்களா? ஜெயிச்சப்போ என்ன ஆச்சு? வீட்டுக்கிட்ட யார் வந்தாங்கோ? யாருமா? இப்போ நீங்களும் யோசிக்கணும் அக்கா. நம்ம வீட்டுக்கிட்ட உங்களுக்கு சேவை பண்ணுறது சேவகமாக வரணுமா, இல்லை நம்மளை அடுத்து துரத்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் எடுத்துன்னு போகிறதுக்கு போலீஸ்காரை வரணுமா அன்ட்டு நீங்கள் தான் யோசிக்கணும். இப்போ அக்கா ரூபக்கா எல்லாருக்கும் கேஜாஃப் படம் பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்குறீங்களா இல்லைங்களா? கேஜாஃப் 1 அப்படியே ரூபக்கா 1 டிசிசி பேங்க் ட்ராமா, இப்போ கேஜாஃப் 2 ரூபக்கா 2 சினிமா என்னான்ட்டு எல்லாருக்கும் தெரியுமா? ஓம் சக்தி பராசக்தி இல்லைங்களா? சாப்டர் 1 வந்துச்சு டிசிசி பேங்க் ரூபக்காது, இப்போ சாப்டர் 2 வந்துட்டு ஓம் சக்தி பராசக்தி மலை மருத்துவர் எல்லாம் என்னென்ன இருக்குது எல்லா ட்ராமா பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது. அக்கா நான் உங்களுக்கு ஒன்று தான் நான் வேண்டுக்கிறது, எப்பவுமே பிஜேபி கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறதப்போ நாம் என்னான்ட்டு நம்ம சொல்லணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கொரோனா வேக்சின் போட்டுக்கிறீங்களா? யாருன்னா போடலன்னா கையிடும் இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். எல்லாருக்கும் ஆயிருக்கு இல்லையா? இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட 10 ரூபாய் கொடுக்கணும் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னா, இல்லை 50 ரூபாய் கொடுக்கணும். நீங்க யோசிக்குங்கோ, நம்ம பிரதானமந்திரி நரேந்திர மோடி உங்களை எவ்வளோ இன்ட்ரெஸ்டை காப்பாற்றணும்ட்டு எல்லாருக்குமே 2 டோஸ் ஃப்ரீயாக வேக்சின் கொடுத்தாங்க. இதே ரூபக்கா கவர்மெண்ட்டு ரூபக்கா அவங்க ஆளுங்க வேலை இருந்தா ஒரு இன்ஜெக்ஷனுக்கு 1000 ரூபா வாங்கியிருப்பாங்கோ 2000 ரூபா வாங்கியிருப்பாங்கோ தெரியல. இப்போ அதனால நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம உயிரை காப்பாற்றிருக்கிற கவர்மெண்ட்டுக்கு நம்ம நரேந்திர மோடிஜி சர்க்காரத்துக்கு நம்ம கர்நாடகாவில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற நம்ம பிஜேபி கட்சிக்கு ஓட்டு போடணுமா,
இல்லைனா 27 வருஷத்துல இருந்து அவங்க அப்பா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் டிசிசி பேங்க் படோக்காட்டு அக்கா ஓட்டு போட்டீங்க இல்லையா, அவங்களுக்கு ஓட்டு போடணுமா? ரெண்டாவது வாட்டி ஓம் சக்தி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஓட்டு போடணுமான்ட்டு நீங்க தான் யோசிக்கணும். அதெல்லாம் விட்டு கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துலேருந்து நம்ம நரேந்திர மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக அரிசி கொடுத்தாங்க, கொடுத்தாங்களா இல்லைங்களா? இப்போது நம்மளுக்கு உயிரும் காப்பாற்றிருக்கிறாங்கோ சாப்பாடும் கொடுத்துருக்குறாங்கோ. அந்த மாதிரி பிஜேபி கட்சிக்கு நாங்கள் எவ்வளோ ஓட்டு போடணுன்ட்டு நான் கேட்குறேன். அதெல்லாத விட்டு நாங்கள் தாய்மார்களில் நாங்கள் யோசிக்கணும். ரூபாக்கா ஜெயிச்சா லோன் கட்டுற தேவையில்லைன்னு சொன்னாங்கோ, ஆனால் ஜெயிச்ச உடனே எங்கள் அப்பா சத்தியமே நான் சொல்லேன்ட்டு அம்மா வந்துட்டு போட்டாங்க. ஏன்னா போட்டாங்க, நாம போட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லணும், இப்போ அக்காவுக்கு நீங்கள் எல்லாம் சேர்த்து நாம போடுறீங்களா இல்லை நம்ம நாம போட்டு வைக்கிறீங்களான்ட்டு நீங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு தயவுசெய்து நீங்கள் இருக்கிற தாய்மார்களுக்கு திருப்பி நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ரூபாக்கா அங்கங்கே சொல்லுது அவங்ககிட்ட யார் இருக்கிறவங்க எனக்கு தெரில, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, கேஜிஎஃப் தங்கவேல தாய்மார்களுக்கு நான் லாஸ்ட்ல ஓட்டுக்கு காசு கொடுத்தா போதும் எனக்கு வந்து போடுறான்னு சொல்றாரு. நான் நினைச்சிருக்கிறேன் அக்கா, கேஜிஎஃப் தங்கவேல பிறந்த ஒரு ஒரு அக்கா கூட ஒரு ஒரு தாய் கூட காசுக்காக்கி மதிப்படுறாங்க இல்ல, ஒரு ஒரு அக்கா ஒரு ஒரு தாய் கூட மரியாதை சுவாபிமானத்துக்காக இருக்கிறோம்ன்ட்டு நான் நினைச்சிருக்கிறேன் அக்கா. அந்த அக்கா என்ன இப்போ ஒரு 1000 ரூபாய் நான் கொடுத்தா ஓட்டு போடுறான், 2000 ரூபாய் ஓட்டு கொடுக்குறேன்னா ஆல்ரெடி நம்ம பிஜேபி கவர்மெண்ட் நரேந்திர மோடி ஒருத்தருக்கு 2 வாட்டி கொரோனா வேக்சின் போட்டு ஆல்ரெடி 3000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்கோ. ஃப்ரீயாக அரிசி கொடுத்து அது கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் யோசிக்கீங்கோ, 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு அக்கா சொல்கிற மாதிரி நம்ம ஓட்டு கொடுக்குறோமா இல்லைன்னா நம்மளுக்கு உயிரை காப்பாற்றி சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போடுறோமான்ட்டு நீங்கள் நினச்சிக்கினு. இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், ரூபாக்கா 1 படம் ரூபாக்கா 2 படம் தயவு செய்து யாரும் உங்க நீங்க எல்லாம் உங்க ஓட் போடக்கூடாதுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். I'm gonna put it on.